السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே நாம் எல்லாம் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று அதனுடைய அடிப்படையில் செயல்பட்டு வருகிறோம் மனோ இச்சையை புறக்கணித்துவிட்டு மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று யார் விரும்பினாலும் அவர்கள் சில சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும் இஸ்லாம் என்பது இலகுவான மார்க்கம் அதே நேரத்தில் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் சில சிரமங்களை சில கஷ்டங்களை கடந்த பிறகுதான் இஸ்லாம் வாக்களிக்கக்கூடிய மறுமை வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் அன்பிற்குரியவர்களே அவ்வாறு இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை பாதையாக தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர் மறுமையில் சொர்க்கம் செல்வார் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய கட்டளைக்கும் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளுக்கும் மாறு செய்தால் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்ற எச்சரிக்கையையும் முன்வைக்கிறது எத்தனை பெரிய வேதனை நரகம் எப்படிப்பட்டது அதன் அதன் வெப்பம் எப்படி இருக்கும் இதையெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் நாம் தெளிவாக பேசியும் கேட்டும் இருக்கின்றோம் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பதில் இரண்டு சாரார் ஒரு சாரார் நிரந்தரமாக நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு சாரார் தாங்கள் செய்த தவறுகளுக்கு பகரமாகவும் விட்டுவிட்ட நன்மைகளுக்கு பகரமாகவும் சில காலம் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு பிறகு சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இப்படி பல வகைகளை இஸ்லாம் மனிதர்களுடைய மறுமை வாழ்வாக பிரித்து சொல்லுகிறது சொர்க்கத்திற்கே செல்லாத ஒரு கூட்டம் அவர்கள் சொர்க்கம் செல்வதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய பட்டியலையெல்லாம் நாம் பல சந்தர்ப்பங்களில் அறிந்திருக்கிறோம் சொர்க்கம் செல்லாதவர்கள் என்பது என்பது ஒரு சாராருடைய நிலையாக இருக்க சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகரக்கூடிய வாய்ப்பை பெறாதவர்கள் என்று ஒரு சாராரை இஸ்லாம் சொல்லுகிறது சொர்க்கம் செல்லாதவர்கள் இது ஒரு வகை சுவனத்துடைய வாடையை கூட நுகர வாய்ப்பை பெறாதவர்கள் சொர்க்கத்திற்கும் நமக்கும் நாற்பது ஆண்டுகள் பயண தூரம் இருக்கிறது என்றால் அங்கிருந்தே சுவனத்தின் வாடை வீச ஆரம்பித்து விடும் ரசூல் லாஹி சல்லாஹுலி சொல்லுகிறார்கள் சொர்க்கத்திலிருந்து அதனுடைய வாடை எவ்வளவு தொலைவு வரை வீசும் என்று சொன்னால் இன்னும் நாற்பது ஆண்டுகள் பயணித்தால்தான் ஒருவர் சொர்க்கத்தை அடைய முடியும் என்கிற தொலைவில் இருக்கும் அவருக்கு சுவனத்தின் வாடை வர ஆரம்பித்துவிடும் அத்தனை பெரிய மனமிக்க ஒரு தங்குமிடமாக அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் நாற்பது ஆண்டு தூரத்திற்கு முன்பாகவே வரக்கூடிய சுவன வாடையை கூட ஒருவர் நுகர முடியாதவராக ஆகிவிடுவார் என்றால் மறுமையில் அவரை விட மிக துர்பாக்கியசாலியான ஒருவரை நாம் சொல்லவே முடியாது என்னென்ன காரணங்களால் ஒருவர் அப்படிப்பட்ட இழி நிலைக்கு ஆளாகிறார் சொர்க்கம் செல்ல முடியாது போனாலும் பரவாயில்லை அதனுடைய வாடையை நுகரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதிலேயே நம்முடைய காலத்தை கழித்து விடலாமே என்று எண்ண முடியாத அளவிற்கு அதன் வாடையை கூட நுகராத அந்த சாரார் யார் யார் என்னென்ன தவறுகளுக்காக அப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பது தொடர்பான செய்திகளைத்தான் வாடையை நுகரவும் வாய்ப்பில்லை என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே சர்வசாதாரணமாக பாமரர் முதற் கொண்டு பேசக்கூடிய விஷயங்களுள் ஒன்றாக இன்றைக்கு அதிகமான வருமானம் வரக்கூடிய துறை அரசியல் அரசியலை பத்தி பெரிய விழிப்புணர்வு அரசியலை பற்றிய பெரிய அறிவு இதுவெல்லாம் யாருக்கு இல்லையோ அப்படிப்பட்ட பாமரர்களும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இன்னைக்கு அதிகமான வருமானம் பார்க்கணும்னு சொன்னா அரசியல்ல ஈடுபடணும் அப்படி ஆகிவிட்ட ஒரு அவல நிலை மக்களின் நலன் காக்க மக்களுக்காக பாடுபடுவது அரசியல் என்கிற நிலை மாறி மக்கள் எப்படியாவது போகட்டும் நாம் வளமாக ஒரு வாழ்வை அடைந்து கொள்ளலாம் அதற்குரிய வழி அரசியலில் கால் பதிக்க வேண்டும் நான் அரசியல்ல குதிக்க போறேன் சர்வசாதாரணமாக இப்படிப்பட்ட பேச்சுகள் மக்களிடத்தில் பரிமாறப்படுவதை பார்க்கிறோம் காரணம் அதிகமான பயன்களை பெறலாம் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு தொண்டாற்றலாம் நலப்பணிகளில் ஈடுபடலாம் இப்படிலாம் சொன்ன காலங்கள் கடந்து போய்விட்டன ஒரு கவுன்சிலர் என்றால் அவர் இவ்வளவு தொகையை செலவு செய்கிறார் தேர்தலுக்காக ஏன் நான் லாபத்தோடு அதுபோன்று பன்மடங்கை அதிலிருந்து எடுத்து விடுவேன் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக இவ்வளவு கொடுக்கிறார் ஓட்டுக்காக இவ்வளவு கொடுக்கிறார் அதிலிருந்து எனக்கு இவ்வளவு பயன் கிடைக்கும் என்று அவர் மனக்கண் முன்னே ஒரு கணக்கு வந்து விடுகிறது ஒரு எம்பி ஒரு முதல்வர் ஒரு அமைச்சர் ஒரு பிரதம அமைச்சர் மத்திய அமைச்சர் கேபினெட்டில் அங்கம் வகிக்கக்கூடியவர் என்று சொல்லி வட்டம் மாவட்டம் பல நிலைகள் எல்லோருடைய எண்ணமும் பெரும்பாலானவர்கள் எல்லோரும் என்று சொல்லுவது சரியான வார்த்தை அல்ல பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் அதிலிருந்து எப்படி வருமானம் பார்ப்பது என்பதைத்தான் இலக்காக கொண்டு அந்த அரசியல் களத்திற்கு குதிக்க வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இஸ்லாம் அதை எப்படி பார்க்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அதுபோன்று மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்களை எப்படி பார்க்கிறார்கள் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஏழாயிரத்து நூற்று ஐம்பதாவது ஹதீஸ் பிரமானா சல்லல்லாஹூ அலிஹிவசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவருக்கு மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய பணி செய்யக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் மக்களுடைய நலனை காக்க தவறினால் அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார் அன்பானவர்களே வெளி தோற்றத்தில் மக்கள் நலனுக்காக நான் பொறுப்புக்கு வந்திருக்கிறேன் பதவிக்கு வந்திருக்கிறேன் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறேன் உங்கள் உங்கள் தோழனாக உங்கள் தொண்டனாக உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவனாக இப்படிலாம் வாசகத்தை பயன்படுத்துகிறாங்களே தேர்தல் பிரச்சாரத்தில் அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் மக்களுடைய நலன் சார்ந்த பொறுப்பு ஒருவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் மக்களுடைய நலனை காக்க தவறிவிடுவாரேயானால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று ரசூல்லாய் சொல்லும் சொல்லவில்லை சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார் மக்கள் நலன் சார்ந்த பொறுப்பு ஒருவருக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இந்த வாசகத்துக்கு வெறும் கவுன்சிலர் எம்பி மட்டுமல்ல ஊர் ஜமாத் தலைவர்களும் அடங்குவார்கள் பள்ளிவாசலில் இருந்து இவ்வளவு வருமானம் வருகிறது இத்தனை கடைகள் பள்ளிவாசல் சார்பாக வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்றன இத்தனை இடங்கள் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றன நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றன பள்ளிவாசலுக்காக வருடம் தோறும் மாதம் தோறும் என்ற கணக்கில் பெருந்தொகை வருமானமாக வருகிறது அப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு யார் முத்தவல்லியாக இருப்பது என்று போட்டி நடக்கிறது சண்டை நடக்கிறது தவிர அந்த வரவீனத்தை கொண்டு அந்த மொஹல்லாவில் வசிக்கக்கூடிய மக்களின் நலனுக்காக என்னென்ன திட்டங்களை வகுப்பது பள்ளிவாசல் ஜமாத் சார்பாக பள்ளிவாசலுடைய பொருளாதாரத்தை வைத்து அந்த முகல்லா மக்களுக்கு என்று மருத்துவ முகாம்கள் நடத்தலாம் என்று யோசித்த முத்தவல்லிகள் எத்தனை பேர் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தலாமா என்று ஆலோசித்த செயலாளர்கள் எத்தனை பேர் இரத்த தான முகாம்களை நடத்தி மக்களுக்கு மனித உயிர்காக்கும் காக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்யலாமா என்று ஆலோசித்தவர்கள் எத்தனை பேர் அல்ல அவர்களுக்கு பொறுப்பு ஒப்படைத்திருக்கிறார் பொறுப்பு என்பது அமானிதம் வருஷா வருஷம் சேர்ந்துகிட்டே இருக்குதே பள்ளிவாசல் வருமானம் வந்துகிட்டு இருக்கு இமாமுக்கு சம்பளம் கரண்ட் பில் பள்ளிவாசலுடைய பராமரிப்பு போக இவ்வளவு தொகை ஒவ்வொரு ஆண்டும் மீதமாகிறது இதை கொண்டு மக்கள் நலப்பணிகளாக பணிகளாக என்னென்னவற்றை செய்யலாம் யோசிக்க தவறி ஆனால் அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று பெருமானார் சல்லா அலுசலம் சொல்லவில்லை சுவனத்தின் வாடையை கூட நகரக்கூடிய வாய்ப்பை பெற மாட்டார்கள் இருபத்தி ஏழுக்கு பூந்தி போட்டா முத்தவலியோட வேலை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே இருக்கக்கூடிய வள சாதனங்களை வைத்து மக்கள் நலனுக்காக தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பை எப்படி எப்படியெல்லாம் உருவாக்கலாம் ஆலோசனை கேட்கலாம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம் அதை செயல்படுத்தலாம் அதை கொண்டு மக்களுக்கு பயன் ஏற்படுமே என்பதை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் பயன்படுத்தப்படாத நிலை மக்கள் நலன் சார்ந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு அதை அவர் செய்ய தவறினால் அப்படின்னு சொன்ன உடனே அரசியல்வாதிகள் மட்டும் கண்முன்னே வருகிறார்களே அனைத்து பொறுப்பாளர்களும் கண்முன்னே வர வேண்டும் அவர்கள் விஷயமாகவும் இந்த எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் அடுத்ததாக பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய சாராரை பற்றி பார்க்கும் பொழுது முஸ்லீமில் இடம் பெறக்கூடிய நான்காயிரத்து முன்னூற்று பதினாறாவது ஹதீஸிலே பார்க்கிறோம் எடுத்தாலும் கோபம் சிலர் இருப்பார்கள் அர்த்தமில்லாத கோபம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு வெவ்வேறு வழிகளை கையாள்வார்கள் இஸ்லாம் கோபப்பட வேணாம்னு சொல்லல நியாயமான இடத்துல ஒருத்தன் கோபம் வரணும் எதுக்குமே கோபம் வரலன்னா அவன் எந்த கேட்டகிரின்னு சொல்ல முடியாது அவசியமான சுயமரியாதை சம்பந்தப்பட்ட மார்க்கத்திற்கு எதிரான மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு கண்முன்னே நடைபெற்றால் இங்கெல்லாம் கோபம் வரணும் அந்த கோபத்தை வெளிப்படுத்துற விதத்துல இஸ்லாம் சில வரையறைகளை வைத்திருக்கிறது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நரகவாதிகளில் இரு சாரார் அடங்குவார்கள் நான் அவர்களை இன்னும் பார்க்கவில்லை ரசுல்லா காலத்துல அப்படி யார இல்லைங்கிறத அப்படி சொல்றாங்க நான் இன்னும் அந்த ரெண்டு சாராரையும் பார்க்கல அதுல ஒரு சாரார் யார் தெரியுமா பசுமாட்டின் வாலை போன்று நீண்ட சாட்டையை தன் கையில் வைத்துக் கொண்டு மக்களை அடித்துக்கொண்டே இருப்பார்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுறது எதற்கெடுத்தாலும் கையை ஓங்குறது எதற்கெடுத்தாலும் சாட்டையை ஓங்குறதுங்கிற ஒரு நிலையில யார் இருக்கிறார்களோ அவர்களை பத்தி அல்லாஹுடைய தூதரை அடையாளப்படுத்துறாங்க அவர்கள் நரகத்தின் வாடையை கூட நுகராதவர்கள் ஆனா அந்த மாதிரி ஆட்களை நான் இன்னும் பார்க்கல ரசுல்லா காலத்தில் அப்படிப்பட்ட கேடுகட்டவர்கள் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க கோபம் வரணும் எல்லா விஷயமும் சரியா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை கரெக்டாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய அளவிற்கு குடும்பத்தை தன்னுடைய நிறுவனத்தை தான் நிர்வாகம் செய்யக்கூடிய ஜமாத்தை அதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அர்த்தமே இல்லாமல் கோபப்படுவது சாட்டையை சுழற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கெத்துக்கு வேணுமென அடையாளமாக இருக்கலாமே தவிர இஸ்லாமிய பார்வையில் அவருடைய நிலை என்ன சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார் என்று பெருமானார் சல்லல்லா அல்ல செல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க மூன்றாவது சாரார் அதே ஹதீஸ்ல இரண்டு உள்ள இரண்டு சாரார் வாடையை நுகரக்கூடிய வாய்ப்பை பெறாத மூன்றாவது சாரார் யார் தூதர் அவர்கள் ஆடை அணிந்தும் இருப்பார்கள் பெண்களை பத்தி சொல்றாங்க டிரெஸ் போட்டிருப்பாங்க ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை மெல்லிய ஆடை உடுத்தியவர்களாக இருப்பார்கள் அன்பிற்குரியவர்களே ஆடை அணிந்தும் நிர்வாணிகள்னு சொன்னா ட்ரெஸ்ஸு போட்டு ட்ரெஸ்ஸு போடுறதுடைய நோக்கம் நிறைவேறாதவர்கள் உடலுடைய அமைப்பு வெளியே தெரிகிற உடல் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது டிரான்ஸ்பரன்சி அது ஒரு வகை உடலுடைய கணபரிமாணங்கள் பிறருக்கு எடுத்து காட்டப்படக்கூடிய அளவிற்கு அந்த ஆடை இருக்குமேயானால் அதுவும் ஆடை அணிந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைதான் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து சொல்றாங்க தனது தோள்களை சாய்த்து சாய்த்து நடக்கக்கூடியவர்களாக அதை கொண்டு பிற ஆண்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே அப்படிப்பட்ட பெண்கள் சுவனத்துடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் அன்பானவர்களே தோள்பட்டையிலிருந்து கரண்டக்கால் வரைக்கும் கருப்பு கலர் ஒரு அங்கி மாதிரி போட்டுட்டா நாங்கள் கரெக்டா ஹிஜாப பேணிட்டோம் ஆண்களை விட்டும் எங்களுடைய எங்கள் பா உடல்ல ஆண்களுடைய பார்வை படுவதை விட்டு நாங்கள் தடுத்து கொண்டோம்னு நாம நினச்சிக்கிறோமே மறைக்க வேண்டியது நிசாம் எதை சொல்லுகிறது முன் கை முகம் இதை தவிர உடலின் மற்ற பாகங்கள் அந்நிய ஆண்களுடைய பார்வையை விட்டு மறைக்கப்பட வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜாப் புர்கா போட்டிருக்கிறாங்க தலை முழுவதும் திறந்திருக்கிறது ஏன்னா தலையில வச்சிருக்கிற பூ மற்றவருடைய பார்வைக்கு பட வேண்டும் என்பதற்காக அந்த புர்காவே கூட பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அதில் உயர் ரகமான வேலைப்பாடுகள் ஒட்டப்பட்ட கற்கள் சரிகைகள் நோக்கம் என்ன பிறருடைய கவனம் தன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இல்லைனா ஏன் இப்படிப்பட்ட அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய கவச ஆடை வெவ்வேறு உடைகளை தைக்கக்கூடிய விதத்துல தக்க பல விஷயங்களை எல்லாம் அதிலே இடம்பெற செய்ய வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே கணவன் மட்டும் பார்க்க வேண்டிய அழகு கடை வீதிகளில் பார்க்கப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அததான் அல்லாவுடைய தூதர் அப்படி கண்டிக்கிறாங்க பிற ஆண்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மெல்லிய ஆடைகளை அணிந்து கொண்டு தோள்களை சாய்த்து சாய்த்து நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலை யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த பெண்கள் சுவனத்துடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க அன்பானவர்களே நாம் இந்த விஷயங்களையெல்லாம் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் மற்ற சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் அதை எப்படி சொன்னால் அவர்களுக்கு அந்த செய்திகள் சென்று சேருமோ அந்த வகையில் அவர்களுக்கு இவற்றை சேர்ப்பிக்கக்கூடிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் உயரிய மார்க்கம் இஸ்லாம் என்பதற்கு இதுவெல்லாம் அடையாளங்களாக ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன நான் ஏன் ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படி என்றால் என்னுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நறுமணத்தை பற்றி பேசும்போது எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறோம் ரசூலுல்லாஹ் செல்லல்லு சொன்னார்களே பிற ஆண்களை கவர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு பெண் நறுமணத்தை பூசிக்கொள்வாளே ஆனால் அவள் விபச்சாரி என்று சொல்லுகிறார்களே ரஹமத்துல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அருப்பிளம்பாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் இவ்வளவு கோவப்பட்டு இவ்வளவு கடும் வார்த்தை பிரயோகத்தை ஏன் செய்ய வேண்டும் அதில் அவ்வளவு ஆபத்துகள் அடங்கி இருக்கின்றன நறுமணத்தையே பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய நோக்கத்துடன் பயன்படுத்தினால் விபச்சாரி என்று நபிகளார் எச்சரிக்கிறார்கள் என்றால் ஆடை விஷயத்தில் நடை விஷயத்தில் பேச்சுகள் விஷயத்தில் குழைந்து பேசி பிறருடைய கவனத்தை தன்பால் ஈர்ப்பது கடுமையாக குரான் சொல்லுகிறதே உங்களிடத்துல பேசுனா எவ யாராவது பேசுனா நீங்க குழைந்து பேசாதீங்க அந்நிய ஆண்கள் பேசினால் ஏன் எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சபலமடையக்கூடும் இந்த தடுப்பு நடவடிக்கைகள் ஏன் செய்யப்படுகின்றன எதிர்விளைவுகள் கடுமையாக இருக்கக்கூடாதென்றால் என்றால் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் கடுமையாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஆடை அணிகலன்களால் நடை உடை பாவனையால் பிற ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் செயல்படக்கூடிய பெண்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை சுவனத்துடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் அன்பிற்குரியவர்களே அடுத்ததாக இஸ்லாம் வலியுறுத்தி நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களிலே ஒன்றாக நரைமுடிகளை மறைத்தல் தலைமுடியிலோ தாடியிலோ மீசையிலோ நரை முழுமையாக ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் அதை மறைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் நரமுடி வந்துருச்சுன்னா அதை மறைங்க எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் அபுபக்கர் அல்லாஹு வன்கு அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா அல்லாஹு அன்ஹு முதிய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அழைத்து வரப்படுகிறார் முதுமையான காலத்தில் அவருடைய அந்த நரைமுடியை பார்த்த நபிகளார் முதலில் இவருடைய நரையை மறைத்து அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஈமான் கொள்றதுக்கு வர்றாரு களிமா சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் போய் கூட மறைக்குங்கன்னு சொல்லலாம் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துகளுள் ஒன்றாக இருக்கிற காரணத்தால் அல்லாஹுடைய தூதர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க போய் இவருடைய அந்த நரையை மறைச்சி கூட்டிக்கிட்டு வாங்க அப்போ நரைமுடி ஏற்பட்டால் மறைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது புகாரியில் மூவாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டாவது செய்தி இதை சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இதோடு சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறது அப்படி நீங்கள் நரையை மறைப்பதாக இருந்தால் கருப்பை தவிர்த்துவிட்டு வேறு நிறங்களை கொண்டுதான் தான் மறைக்கணும் டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துங்கிற அளவுக்கு வேதக்காரர்களுக்கு மாறு செய்யுங்கள் எகுதிகளோ நசாராக்களோ தங்களுடைய நரையை மறைப்பதில்லை அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நீங்கள் உங்கள் நரைமுடிகளை சாயமிட்டு மறைத்து கொள்ளுங்கள் கருப்பை தவிர கருப்பை பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லலை பயன்படுத்தினா என்ன விளைவு ஏற்படும் ரசூல்லா சல்லா அலிசுன் சொல்லி காட்டுறாங்க நீங்கள் கருப்பை பயன்படுத்தினால் தங்கள் தலைமுடிகளுக்கும் தாடிக்கும் மீசைக்கும் அந்த நிறைய மறைக்கிறதுக்கு யார் கருப்பு நிறத்தை பயன்படுத்துவார்களோ அவர்கள் சுவனத்துடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் அன்பிற்குரியவர்களே குரான்லையோ ஹதீஸ்லேயோ என்னத்துக்காக அவ்வளோ கடுமையா சொல்றாங்கங்கிற காரணம் சொல்லப்படலை ஆனால் நம்மால் அதில் உள்ள காரணத்தை புரிந்து கொள்ள முடியும் நசையில் நான்காயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியில் இந்த வாசகம் இருக்கு யார் கருப்பு நிறத்தை கொண்டு சாயமிட்டு கொள்வார்களோ சுவனத்துடைய வாடையை கூட அவர்கள் நுகரமாட்டார்கள் அன்பிற்குரியவர்களே ஏன் என்று யோசித்தால் நமக்கு காரணம் விளங்குகிறது இஸ்லாம் நடிப்பை ஒருபோதும் ஏற்காது இதுக்கு கடுமையா முடிக்கு கருப்பு சாயம் போட்டா முடியாத அவ்வளவு பெரிய பாவமா எல்லாம் கேள்விகள் வரும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் இஸ்லாம் அனுமதிக்குமே தவிர இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய நடிப்பை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது கருப்பு முடி எனக்கு இல்லை என்னுடைய முடிகள் விட்டன ஆனாலும் கருப்பாக இருப்பது போன்று நான் காட்டக்கூடிய ஒரு நடிப்பு நிலை ஏற்படும் எப்பொழுது கருப்பு நிற சாயமிட்டால் கருப்பு அல்லாத சாயம் எனும்படும் அங்கே நடிப்பு இல்லை முடி நரைச்சிருச்சு ஏதோ ஒரு வண்ணத்தை வர்ணத்தை கொண்டு அவர் சாயமிட்டிருக்கிறார் என்று புலனாகுமே தவிர நடிக்கிறோங்கிற ஒரு விஷயம் அங்கே வராது எல்லாத்தையும் கடந்து இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இறைவனுக்கு கட்டுப்படுதல் இறை தூதரை பின்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் பார்க்கிறது கருப்பு சாயம் போட போட்டதால அவங்க சொர்க்கத்துடைய வாடையை வாடகையை கடந்து சொர்க்கத்துடைய வாடையை நுகராத அளவிற்கு இது பெரும்பாவமா கொடிய குற்றமா என்றால் இறைவனுடைய கட்டளைக்கு இறை தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாறு செய்யப்பட்டது அப்படிப்பட்ட குற்றம் நிகழ்ந்திருக்கிறது அதற்குரிய தண்டனை அவர்கள் சோனத்துடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் அன்பிற்குரியவர்களே அடுத்த சாராராக பெருமானார் சொல்லக்கூடியவர்கள் விளம்பரத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்றால் அதில் இறை திருப்தி நோக்கமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக வைத்து செயல்படும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த செயலுக்கான முழு பயனை அடைந்து கொள்ள முடியும் மாறாக இறை திருப்தியை புறக்கணித்து விட்டு மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் மக்களுக்கு மத்தியில் எனக்கென்று ஒரு தனித்துவ அடையாளத்தை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டால் நற்காரியங்களை செய்தால் கிடைக்கும் மக்கள்கிட்ட நற்பேறு கிடைச்சிரும் மக்கள் நம்மள முக்கியத்துவத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அல்லாஹ இடத்துல கிடைக்க வேண்டியது கிடைக்காது அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அன்பிற்குரியவர்களே அபுதாபுல இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் யார் இறை திருப்தியை நோக்கமாக கொள்ளுவதை விட்டுவிட்டு உலகாதாய நோக்கத்திற்காக மார்க்க அறிவை வளர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் ஒருத்தருடைய பெயரை போடுறதுக்கு முன்னாடி மௌலானா மௌலவி அல் அல்ஹாஜ் முஃப்தி அசரத் கிபுலா தாமத் பரகாத்துஹும் அதுக்கு பிறகு இன்னார் இன்னார் அவருடைய பெயர் அதுக்கு பேர் பின்னாடி பட்டம் வேற பாகவி ரஷாதி தேவ் தேவ்பந்த் அன்பிற்குரியவர்களே எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அதை விட பெரிய அடையாளம் எனக்கு எதற்கு எந்த அளவிற்கு பெயருக்கு முன்னும் பின்னும் அவருடைய பட்டங்கள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருடைய பயானுக்கான பீஸ் அதிகமாக இருக்கும் ஒரு தெருமுனை கூட்டத்திலே அரை மணி நேரம் பேசுகிறார் என்றால் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சற்றும் வெட்கம் இல்லாமல் இரு நிர்வாகிகள் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் கம்மியா கொடுத்தா கோவப்படுவாங்க அன்பிற்குரியவர்களே போக்குவரத்து என்று இருக்கிறது அதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுக்க சொல்லுங்கள் உணவு நேரத்தில் நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடை அவர்கள் செய்வது நாகரீகம் இவர் பள்ளி இமமாக இருக்கிறார் ஒரு மதரசாவில் ஆசிரியராக இருக்கிறார் ஒரு பத்திரிகையில் ஏதோ எழுதுகிறார் அல்லது வியாபாரம் தொழில் செய்கிறார் அதிலே வாழ்வாதாரத்திற்கான வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அரை மணி நேரம் பேச வேண்டும் என்றால் பத்தாயிரம் ஒரு மணி நேரம் பேச வேண்டும் என்றால் பதினை மீளாது கூட்டம் என்றால் அதற்கு வேறு தொகை மதரசா பட்டமளிப்பீழாவிலே பயான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இவ்வளவு ரேட் திருமண சபைகளிலே பயான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தொகை முழுக்க 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 அவர்களுடைய பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய அந்த பட்டங்கள் உலக ஆதாயத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய திட்டங்களாக இருக்கின்றனவே தவிர அங்கே இறை திருப்தி இறை பொருத்தம் என்பது நோக்கமாக கொள்ளப்படவே இல்லை என்பதை மிக தெளிவாக பார்க்கிறோம் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் இப்படி நடந்து கொள்வார்களா அபுதாபுல ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஓராவது செய்தியில பார்க்கிறோம் எல்லாருடைய திருப்தியை புறக்கணித்து விட்டு உலக ஆதாயத்தை நோக்கமாக கொண்டு மார்க்க கல்வியை யார் கற்கிறார்களோ அவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் சொர்க்கம் போவதற்கு என்ன வழின்னு நமக்கெல்லாம் பயான் செய்யக்கூடியவர்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய வாடை கூட கிடைக்காது அல்லாவுடைய தூதர் செய்யக்கூடிய எச்சரிக்கை எவ்வளவு கடும் எச்சரிக்கை இதையெல்லாம் ஆலிம்கள்ட்ட தைரியமா சொல்லணும் அவர் பெரிய ஜருத்து அவருடைய ஜுப்பாவுடைய நீளம் என்ன அவருடைய தலப்பாவுடைய நீளம் என்ன நாமெல்லாம் போய் அவர்கிட்ட பேசுறதா தவறு செய்தால் யாராக இருந்தாலும் சொல்ல வேண்டும் இதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல் நீங்கள் சொல்லுவதன் மூலமாக அவருக்கு நன்மை செய்கிறீர்கள் அவர் நரகத்துடைய வாடையை நுகரக்கூடிய வாய்ப்பை கூட பெறாமல் ஆகிவிடுவாரே அதை விட்டும் அவரை தடுக்கிறீர்கள் அவருடைய நலன் சார்ந்த முயற்சி மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் அச்சுறுத்தல பேசுறோம் இல்ல அஜரத்துக்கு மட்டும் இல்ல நமக்கு ஒரு மார்க்க அறிவு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை கொண்டு உலகாதாய தேவைக்காக அதை செலவிட்டோம் என்றால் நாமும் இந்த கதிக்கு ஆளாகி விடுவோம் விளம்பரம் விளம்பரம் என்று ஆகி முஃப்தி சொன்னா மட்டும்தான் கேட்கணும் மார்க்கத்தை சரியா சொல்ல மாட்டாங்க ஏன் அவர் இதை கொண்டு பயன்பெற ஆசைப்படுகிறார் அதனால் மக்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை விதைத்து விட்டார் ஒரு மார்க்க சந்தேகம் கேட்கணும் நீங்க ஆலிமா எங்க பட்டம் வாங்கினீங்க உனக்கு தேவை மார்க்க சந்தேகத்திற்குரிய பதிலா யார்ட்ட கேக்குறியோ அவர் ஆலிமா இல்லையாங்கிற பதிலா ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி செல்லம் எந்த மதரசாவில எந்த யூனிவர்சிட்டியிலும் பட்டம் வாங்கல அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு வன்ஹு உமர் ரதி அல்லாஹு வன்ஹு சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் அன்பானவர்களே ஒரு விஷயம் ஒரு செய்தி ஒருவருக்கு தெரிந்திருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டுமா அவர் என்ன பட்டம் வச்சிருக்கிறார் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்சல் உல் உலமாவா ஃபாஜில் தேவ்பந்தா பாசில் ரஷாதியா பட்டங்களை எல்லாம் அவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்களே அல்லாஹுடைய தூதரின் எச்சரிக்கை நர சொர்க்கத்துடைய வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மார்க் அறிவை கொண்டு இறை திருப்தியை நோக்கமாக வைத்து நாம் செயல்பட வேண்டும் என்பது இந்த செய்தியுடைய எச்சரிக்கை உபதேசம் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே சமீப காலமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் கணவன் மனைவி பிரிவு மனித சமுதாயம் தோன்றியதுலருந்து இந்த பிரச்சனை இருக்குது அதே நேரத்தில் சமீப காலமாக இது அதிகமாகிவிட்டது குழா கொடுக்கணும் அதுக்கான சட்டம் சொல்லுங்கள் தலாக்கு அதுக்கான விவரம் சொல்லுங்க ஒருத்தர் குழா கொடுத்தாச்சு அதுக்கு எவ்வளவு காலம் இத்தா ஒருத்தர் தலாக்கு ஆயிருச்சு அவங்களுக்கு எவ்வளவு காலம் இத்தா மார்க்க சந்தேகங்கள் என்கிற அடிப்படையில் வரக்கூடிய அதிகமான தொலைபேசி கேள்விகள் என்று கூட சொல்லலாம் அதுக்காக பிரியவே கூடாதா அப்படி சொல்லல வேறு வழி இல்லை என்று சொன்னால் இதுதான் தீர்வு அதற்காகத்தான் இஸ்லாம் இதையெல்லாம் நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணை பிடிக்கவில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளில் முயற்சித்தும் தொடர்ந்து இணைந்து வாழ முடியாது என்கிற சூழல் அவர் தலாக்கு கொடுக்கணும் தான் மார்க் அதை தான் சொல்லி தருது ஒரு பெண் தொடர்ந்து அந்த கணவரோடு வாழ முடியாத சூழல் முயற்சி செய்து பார்க்கிறாள் அதிகபட்சமாக அவளுக்கு அவளுக்குள்ள அந்த எல்லை பொறுமைக்கான எல்லையை வரை அவர் பொறுத்து பார்க்கிறாள் முடியல குலாதான் கொடுக்கணும் வேற வழி இல்லை ஆனால் காரணமே இல்லாமல் பிரிவை உண்டாக்குதல் என்பது நல்லதல்ல அதனால் தான் தலாக் சொல்லக்கூடிய ஆணை பொறுத்தவரை இஸ்லாம் காரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியாத சூழல் இருக்கலாம் ஏன் நீங்க குழா கொடுக்குறீங்க காரணத்தை கேட்கணும் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னால் வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது இந்த சலுகைகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு பல பெண்கள் பல தவறுகளை செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாகிறார்கள் அந்த தவறுகள் தொடர்றதுக்காக கணவனை விட்டு பிரியணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க அந்த மாதிரி குலாவெல்லாம் நடக்குது நடக்க போய்தான் அல்லாவுடைய தூதர் இப்படி எச்சரிக்கை சொல்றாங்க அபுதாபுல இடம்பெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியில கா நியாயமான காரணம் இல்லாமல் ஒரு பெண் குலா மூலமாக தன் கணவனை விட்டு பிரிந்து விடுவாளே ஆனால் நியாயமான காரணம் எல்லாருமே குடும்பஸ்தர்கள் நம்ம அண்ணன் அக்கா தங்கச்சி மகள் எல்லாம் குடும்பத்தில் பல நெருக்கடிகள் பல சிரமங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் உறவுகளில் என்னென்னங்கிறத விவரமா பட்டியல் போட தேவையில்லை நியாயமான காரணம் இல்லாமல் ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து குலா மூலம் பிரிந்து விடுவாளே ஆனால் அவள் சொர்க்கம் செல்ல மாட்டாள் என்று நபி சொல்லா சொல்லல சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டாள் அற்ப காரணம் படிக்காத ஆளுக்கு என்னை கட்டி வச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் படிக்காதவன் தெரியத்தான செய்யும் நான் எதிர்பார்த்த கலர் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி கலர் இருந்து அப்புறம் வேற கலர் மாறிட்டானா ஏதாவது ஒரு அற்ப காரணம் ரொம்ப குண்டா இருக்கிறான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல கூட மாப்பிள்ள கூட பிறந்தவங்க நிறைய பேர் அதனால அந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமே அந்த விவரம் எல்லாம் இல்லை இன்னும் சிலர் காரணத்தையே சொல்கிறது இல்லை ரசூல்லா காரணத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே ரசூல்லாவை கூட்டிகிட்டு வருவாங்க துணைக்கு அந்த ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களே நியாயமான காரணம் இல்லாமல் குழா கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்போ ரசூல்லா தெரியலையா அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆறு சாரார் ஒரு சாரார் மக்களுடைய நலன் சார்ந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இருப்பானேயானால் அவன் சுவன வாடையை நுகரமாட்டான் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு கையில் ஒரு சாட்டை வைத்துக்கொண்டு மக்களை அடித்துக்கொண்டே இருக்கிறானே அப்படிப்பட்டவன் சுவனத்தின் வாடையை நுகரமாட்டான் மெல்லிய ஆடை அணிந்து கொண்டு உடல் வெளிப்படுற வகையில தன்னுடைய தோள்களை சாய்த்து சாய்த்து நடந்து அந்நிய ஆண்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்ப்பதற்காக முயற்சிக்கக்கூடிய பெண் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டாள் உலகாதாய நோக்கத்துல கல்வி கூடியவர்கள் அல்லாவுடைய திருப்தியை புறக்கணிச்சுட்டு உலக ஆதாயம்தான் தன்னுடைய நோக்கம்னு சொல்லி இருக்கிறாங்களே அவங்க சூனத்துடைய வாடையை கூட நுகரமாட்டாங்க காரணமே இல்லாம குலா மூலமாக கணவனை விட்டு பிரியக்கூடியவர்கள் சூன வாடையை நுகரமாட்டாங்க நரைமுடிய மறைக்கணும் அதுக்கு கருப்பை பயன்படுத்தினால் சுவன வாடையை அவர்கள் நுகரமாட்டார்கள் இந்த அளவுக்கு கடும் எச்சரிக்கையாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கவனத்தில் வைத்து அல்லாஹுவை அஞ்சியவர்களாக சொர்க்கம் செல்வதற்கு என்ன வழி அப்படின்னு தேடணுமே தவிர எது சுவன வாடையை கூட நுகர்வதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தாதோ அப்படிப்பட்ட பெரும் பாவங்கள் கொடும் பாவங்களிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக வாகருது அவ்வானாது இல்லாஹி ரபுல்லின்